லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை கழுவி ஊத்தாதீங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். இது என்னடா கண்ணம்மாக்கு வந்த சோதனை. அவங்களே மன்னிச்சு எங்கேயோ பாத்திருக்கேன். அப்ப நான் சொல்லுவேன், மார்வேஷத்துல சுத்திட்டு இருப்பேன். பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு, இததான் எனக்கு எல்லா படத்துலயும் இருந்து. அவங்க மூஞ்சலயே சொல்லிடுவாங்க, எங்களுக்கு வந்து ஃபேர் மாடல்ஸ் தான் வேணும். கிழிஞ்சது, ஐயோ என்னையா, நான் தான் அசிங்கமா இருக்கேன், என்ன எப்படி லவ் பண்ற. ஃபைட் சீன்லாம் இருந்தது, நீங்க தான் பார்க்கல. நீங்க போர்ட பார்க்கல, என்ன காமிச்ச? லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வந்து இந்த எபிசோட் ஆஃப் சால்ட் அண்ட் பேப்பர் யார் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா, வந்து இப்போ நிறைய தாய்மார்கள் வந்து வீட்டில் சொல்லுவாங்க, அது வந்து நம்ம வீட்டு பொண்ணுப்பா, எங்கள் வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்களும் சரி, நிறைய வீட்டில் இருக்கலாம், என்ன சொல்கிறது, அங்கிள்ஸ் சரி, நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக ஆட் ஆயிருக்காங்க, எஸ் கண்ணம்மா, நம்ம கண்ணம்மா, கண்ணம்மா, எஸ் ரோஷினி இஸ் ஹியர், வெல்கம். தேங்க் யூ சோ மச். எப்படி இருக்கீங்க? ஐ அம் வெரி குட். ஓகே, நல்லா இருக்கு. சைலண்டா இப்படி தான் பேசுவீங்களா? ஆமா. ஓகே, கண்ணம்மா மாதிரி தான் ரோஷினிமா? ஆமா, அப்படி தானா? சைலண்டா சைலண்டா பேஷண்டான ஒரு பொண்ணு தான். சோ இப்ப மாடல் மாடலிங் பண்றீங்க, மாடல் டு இந்த ஆக்டிங், அதாவது மெயினா சீரியலுக்கு எதுக்கு லைக் ஆக்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது சின்ன வயசுலேருந்து. ஸோ மாடலிங் பண்ணிட்டு இருக்கும் போதே லைக் என்ன நெக்ஸ்ட்டுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்க போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஐ ஷிஃப்டட் இங்கே இருந்தாங்க. ஷிஃப்ட்னா நாட் என்டையர்லி, நான் மாடலிங்கும் பண்ணுறேன் இப்போது, அண்ட் ஆக்டிங்கும் பண்ணுறேன். பட் இப்போ மாடலிங் யோசிச்சிங்கன்னா கண்ணம்மா, கண்ணம்மாப்பா அப்படிதான் மெயினாக போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுல இல்லை, காலேஜ் டைமில் வந்து நிறைய சீரியல்ஸ் கலாய்ச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப நீங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க, சோ ஹவ் டஸ் இட் ஃபீல்? லைக் நம்ம லைக் அங்கெல்லாம் வந்து ஐயோ அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு இது இருந்தது, ஐயோ நம்ம அதில் போகக்கூடாதுன்னு இருந்தது. ஓகே, தென் ஐ எண்ட் அப் இவென்ச்சுவலி அங்கே. பட் இட்ஸ் நாட் லைக் நான் ரொம்ப லக்கி ஆக்சுவலி, அதில் நான் லேண்ட் ஆனது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே போகக்கூடாதுன்னு நினச்சனோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். இதில் நான் இப்போ வந்து நான் கால் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து பிரவீன் சாரோட ஒர்க் பண்ணுறது. இட்ஸ் லைக் ட்ரெமென்ட்ரஸ் டீம், அவங்க அந்த டீமோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோடனே டெபிட்டன்ட்டாக அங்கே கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ ஃபீல் பண்ணால் அவளுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. ஓகே, சூப்பர். இன்ட்ராக்ஷன் போகும் ஒரு சின்ன கேம். ஓகே, இந்த கேம் என்னென்னா வந்து ஒரு சில படங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், எனக்கும் ஒரு சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஏன்னா வந்து அந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க சொல்லக்கூடாது, அந்த படத்தோட சாங் முக்கியமான டைலாக்ஸ்னு சொல்லக்கூடாது, ஒன்லி அந்த படத்தோட பிளாட் மட்டும் சொல்லணும். தப்பிச்சுன்னா டே எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே தென் ஓகே, யார் ஆரம்பிக்கிறது? யூ ஸ்டார்ட். நானா? ஓகே, இது எப்படிங்க சொல்றது? நான் இருங்கமா இருக்கும் போலயே இவங்க சிரிக்கிறத பார்த்தா. ஓகே, இந்த படத்தை எப்படி நான் சொல்றது, படத்துல ஹீரோ வந்து ஹீரோயின தோரத்தோரத்து லவ் பண்ணுவாரு. ஓகே, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பேக்கரி ஷாப் வச்சிருப்பாரு, அவர் எப்போ பாரு கூடியே இருப்பாரு. அது வந்து இந்த ஹீரோன் கூட பாடி வேற ஃபேமஸ் ஆனாங்க, இவங்க பாடின பாட்டு வேற மாதிரி எங்கேயோ போச்சு. கண்டிப்பா படத்தோட கதை என்ன யோசிக்கிறீங்களா?
படம் பார்த்துருக்கீங்களா அதில் இருக்கிறதுலாம் பார்த்துருக்கேன் கதையை மட்டும் சொன்னீங்கன்னா போச்சு சரி சொல்கிறேன் ஓகே ஸோ இது வந்து இது ஒரு கேங்ஸ்டர் கதை மாதிரி சரி கேங்ஸ்டர் தென் இதில் என்ன போட்டிங்களா இல்ல இதில் என்ன முக்கியமான ரூல்ஸ் இருக்கும் எப்படி வந்து அந்த கேங் லைக் அந்த ஆல்மோஸ்ட் கிட்ட அதனால இங்கே பாங்க பார்க்க குழந்த மாதிரி இருக்கேன்ல பார்த்து இன்னும் யோசிக்கிறீங்க ஆமாம் ஏதாவது நல்ல சொல்லலான்னு பார்க்குறேன் எனக்கு விஜய் சேதுபதி மாதிரி நடிச்சு காட்டணும் நீங்கள் அந்த அவரை மாதிரி எப்படிங்க நடிக்கிறது சரி என்ன என்ன சீன் ஏதாவது சொல்லுங்கள் நானும் ரவுடி தான் ஃபேமஸ் டைலாக்ஸ் இருக்கு அரி ஓகே பேபி செகண்ட் பண்ண சொல்லிட்டா ம் இதில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஸ்பையாக இருப்பார் ஐ மீன் ஸ்பைனா வந்து ஒரு ஒரு கமாண்டோ டாப் கமாண்டோ மாதிரி இருப்பாரு நண்பர்கள் வந்து துரோகம் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து பழி வாங்குவார் ஹீரோ அது ஹீரோ கூட அப்படியே இன்டர்வல்ல ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி வருவாருங்க ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி ஹீரோ வருவாருங்க சொல்லலாம் முடிஞ்சு போச்சு ஃபீனிக்ஸ் பரவங்க வரமா அதுக்கப்புறம் பேர் ஞாபகம் இல்ல ஆனா நீங்க சொன்ன டயலாக் வந்து அஜித் படம் தெரியும் என்ன படம் அதான் அந்த விவேகம் தான் ஓகே எனக்கு பொறுப்புள்ளப்பா எனக்கு இது சம்பந்தம் இல்லப்பா இன்னொரு டயர் இருக்கு உங்களுக்கு ஓகே இன்னொரு டயர் என்னன்னா என்ன மாது தெரியாதா தெரியாதா இன்னொரு டயர் என்னன்னா வந்து கேட் வாக் தாராளமா நீ எனக்கு சொல்லி கொடுங்க கண்டிப்பா தாராளமா ஈஸி Yeah, baby. Hey, sexy lady. என்ன பாடுறீங்க? நாடோடிகள் கமெண்ட் ஓகே. நான் அது சொல்லுங்க. தேடா மாட்டி விடாதீங்க. அவங்களே மனுச்சு விட்டுருவாங்க. ஓகே, நான் இது பண்ணேன். ஸோ இது வந்து பழைய காலத்து கதை இப்போதான் எடுத்தாங்க பட் பழைய காலத்து கதை சம்மந்தப்பட்டது ராஜா இது பீரியட்ல எடுத்து பாகுபலியாங்க இல்லை அதில் வந்து ஃபுல்லாக காமெடி ஜானர் கரடியோட கண்டுபிடிச்சாங்க வெரி குட் ஓகே நானும் க்ளூ கரெக்டாக தான் கொடுத்துட்றேன் அடி விசி விசில் அடி தெரியுமா உங்களுக்கு மூணாவது கொடுத்தா நான் உங்களுக்கு மூணாவது படம் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த படத்துல என்ன வந்து ஹீரோ வந்து ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பா போவாரு ஒரு ஊருக்கு பாதுகாப்பா போவாரு அவர் பாதுகாக்கிறதுக்காக போவாரு அவர் லவ் பண்றது கூட இருக்கவங்க தான் ஆனா வேற ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க போன்லயே லவ் பண்ணுவாங்க பாருங்க அடுத்து
கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா நாடி கிளங்குதப்பா நாடி கிளங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பத்த மகராசா நீ என்ன பத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா நீ என்ன பத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா ஸோ இதுவும் வந்து லைக் ஓல்டு ஏஜ் இந்த சம்மந்தப்பட்ட ஃபிலிம் தான் லைக் ரொம்ப ரெட்ரோவான ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க கேமரா சம்மந்தப்பட்ட படம் ஃபோட்டோஸ் முண்டாசு பட்டி ஆ கரெக்ட் பரவாயில்ல யூ நோ யுவர் மூவிஸ் எஸ் கடைசி படங்க இதோட முடிஞ்சு இதோட வெஸ்டர்ன் ஓகே இந்த படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோவும் ஹீரோவாகவும் இருப்பார் தாத்தாவும் இருப்பார் ஸ்டார்டிங்ல ஒரு மாசான இன்ட்ரோ இது வச்சிருப்பாங்க இந்த படத்துல மட்டும் 36 இன்ட்ரோஸ் இன் இன்ட்ரோ ஹீரோக்கு 36 இன்ட்ரோஸ் இன் ஹீரோக்கு இந்தியனா இந்தியன் படமா 36 இன்ட்ரோ இல்ல பட் தாத்தாவும் நடிச்சிருப்பார்ல இந்தியன் தாத்தா இல்ல தப்புங்க சரி வேற ஹீரோ எனக்கு கடத்தலாம் அப்படின்ற ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் ரொம்ப ஃபேமஸான படம் தான் ஹீரோயின் சொல்லிடலாமா சொல்லக்கூடாது நீங்க சொன்னீங்களே போன கேம்ல ஹீரோயின் வந்து த்ரிஷா மூவி ஸோ இது அந்த குவாரி சம்மந்தப்பட்ட கதையும் இருக்கு த்ரிஷாவா ஃப்ளைட் காமெடி இஸ் வெரி ஃபேமஸ் மன்மதனம்பா இல்ல கடத்துறது எங்க இருக்கு இங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல இததான் எனக்கு எல்லா படத்தையும் இருக்கு திஸ் பீஸ் அது ஒரு பறவையோட பேரு பறவையோட பேரு ஒரு பறவையோட பேரு ஏய் அதாங்க மறந்துங்க இருக்கு இங்க வர மாட்டீங்கதுங்க 2.0 ல கூட வரும் ஜோ கழுகு ஐயோ இருக்கு 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 கழுகு இல்ல ஏதோ ஒண்ணுங்க இங்க வர மாட்டீங்கதுங்க ஐயோ 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 மை மொமெண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் குருவி கரெக்ட் எனக்கு எல்லா இடத்துலையும் போனீங்க இப்போ மாடலிங் நான் எடுத்து ஆரம்பித்த இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஃபேராக இருந்தால் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆனால் அது அப்படி கிடையாது ஸோ இன் டிஸ்பைட் ஆஃப் யுவர் கலர் டோன் எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக தான் இருக்குது இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு கலர் டோனை வந்து நான் லீடாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது இந்தியன் கலர் அது ஒரு சவுத் இந்தியன் கலர் தமிழ் பொண்ணோட ஒரு கலர் அப்படின்னமும் எனக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு அதுலயும் வந்து நிறைய பேர் வந்து லைக் வெறுக்கல என்ன அந்த பொண்ணு அழகா இருக்கு கலர் வந்து லைக் கலரை இதுவா பார்க்காம அந்த பொண்ணு வந்து ஓகே ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி எடுத்து பாக்குறாங்க ஸோ எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க ஸோ இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன்லாம் இப்ப இல்ல கம்மி ஆயிட்டு இருக்கு இனியும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு பாயிண்டா தான் நாங்க வைக்கிறோம் சூப்பர் இப்போ இந்த தாய்மார்கள் கமெண்ட்ஸ் ஆகும் ஸ்டார்டிங்ல இன்டர்வியூ சொன்ன மாதிரி வந்து நிறைய வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து என்கேஜ் பண்ணுவாங்க மீன் இந்த ஏஜ் ஆன பீப்பிள்ஸ் ஸோ அந்த கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அந்த கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு கிடைக்காது அந்த அனுபவம் வந்து நேரில் பார்க்கும்போது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்டிங்ல இருக்கும்போது யாரும் என்னை ஐடென்டிஃபை பண்ணல ஏன்னா அப்போ வந்து நல்ல பெரிய முடி நல்ல இது ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டு வரும்போது நான்
சும்மா அந்த ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு நிக்கும் போது யாருக்குமே தெரியாது. ஆனா முறைச்சு பாப்பாங்க, இந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்திருக்கேன். அப்ப நான் சொல்லுவேன் மார்வேஷத்துல சுத்திட்டு இருக்கேன். அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்ப வந்து எல்லாருக்குமே இப்படின்றதுமோ எல்லாரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இந்த கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் வந்து அதான் நீங்க ஆரம்பிச்சமோ சொன்னீங்களா, பக்கத்து வீட்டு பெண் மாதிரி அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நேபர் மாதிரி என்ன அட்ரஸ் பண்ணாங்க. கண்ணம்மா எப்படி இருக்க, நீ ஒண்ணு இப்படி பண்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, பாவமா இருக்கு. அதெல்லாம் பண்றப்ப என் மனசு என் புருஷன் அடிச்சமா ரொம்ப அடிச்சு அந்த மாதிரி ஒரு இதுல போவோம். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சில பேர், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நேர்ல பாக்குறாங்க அப்படின்னா. ட்ரூ பிளெஸிங் ஆக்சுவலி எங்களுக்கு அது. ரெண்டு நினைக்கிறீங்க அவங்க எங்க சிப்ளிங் மாதிரிதான், சிப்ளிங் சீரியல் மாதிரிதான். அவங்களுக்கு காம்படிட்டர்னு இல்ல, சோ அவங்க கண்டிப்பா காம்படிட்டர் கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து எங்களோட நிறைய ஃபேன் பேஸ். அவங்களோட காம்படிஷன் நான் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போதான் 60 எபிசோட்ஸ் நாங்கள் வந்திருக்கோம், இனிமே தான் காம்படிஷன். அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது. வாங்க ராஜாராணி, அப்படி நாங்கள் ரூட்ஸ் வச்சிருக்கோம் கீழே. வாங்க ராஜாராணி அப்படி மாதிரியா? என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி இது. என்ன யோசனை, வந்து இதுவரைக்கும் எத்தனை கண்ணம்மா பாட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய நிறைய, மூணு பாட்டு டக்குன்னு சொல்லணும். இப்ப ரீசெண்டா கண்ணம்மா பாட்டு, ரெக்கை பாட்டுல இருந்து கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சில இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இன்னும் மூணாவது பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு, அதை விட்டு எனக்கு மூணு பாட்டு இருக்கு கண்ணம்மா. என்ன இன்னும் இருக்கு, இது வந்து என்னோட லைக் டாப் நல்லா நிறைய பிடிச்சது பார்த்தது. ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச டாப் 3 சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் பாட்டுல வந்து கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு இல்ல, நான் விரும்பி பார்த்ததுல இது இன்னும் நிறைய இருக்கு. நான் இது என் பாரதியார் பாட்டே நிறைய இருக்கு, கண்ணம்மா பத்தி பாடின பாட்டு. ஓகே, இப்ப எனக்கு மூணு பாட்டு தெரியும், நீங்க சொன்னது இல்லாம சொல்லிட்டா. இது என்னது மறந்து போச்சு, அந்த காலா காலா கண்ணம்மா. ஆ ஆமா ஆமா, ஆஃப் கோர்ஸ் கண்ணம். அது ஒண்ணே. அப்புறம் இன்னொரு கண்ணம்மா இருக்கு, சொல்லுங்க பாப்போம். பிரபுதேவா சாரோட சாங் கண்ணம்மா, அது மீனம்மா ஆச்சே. ஐயோ, கண்ணு கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா கண்ணம்மா. அடுத்து இன்னொரு ஃபோக் சாங், கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா. இது ஒரு சின்ன கேம், என்னன்னா வந்து கேக்குற கேள்விக்கு நீங்க மார்க் கொடுக்க போறீங்க. ஓகே, தட்ஸ் இட். அவுட் ஆஃப் 10 கொடுக்க போறீங்க எல்லா கேள்விக்கும். நீங்க ஏன் கேட்க கூடாது, வெறும் மார்க் நான் அக்செப்ட் பண்ணிக்கோ. சரி, ஓகே ஓகே, ஏன் கேட்க மாட்டேன். ஓகே, அவுட் ஆஃப் 10. அதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் 10 சொல்ல கூடாது. ஓகேவா? ஏதாவது லைஃப் லைன் ஏதாவது இருக்கு? லைஃப் லைன் வந்து பனேமா கோபதேச்சோ நீங்களே பெல்லா ஒரு கோடி அந்த ஷோ கிடையாது இது. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ராஜாராணி செம்பா பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? செம்பா பெர்ஃபார்மன்ஸ்க்கு 10 கொடுப்பேன். அவுட் ஆஃப் 10 க்கு 10. முடிஞ்சு போய் லைஃப் லைன் முடிஞ்சு போச்சு. அதான் லைஃப் லைன், லைஃப் லைன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னும் கேக்குற 5 கேள்விக்கும் 10 சொல்ல கூடாது. 50 அதெல்லாம் கூடாது. ஓகே, நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வேணா கேட்டிங்க, வீக்கில் இல்லை ஒரு கூட இடத்துல கேட்கேன், ஒரு சின்ன கேவி செக்ஷன். ஓகே, இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது. 10 பேர் சொல்றீங்கன்னா, ஓகே ஓகே, விஜய் டிவிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? விஜய் டிவிக்கு அந்த பாட்டு அது எங்க மாத்தலாம் கூடாதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சா போச்சு. 100 பத்து, அவ்வளோ 10 சொல்லணுங்க, அவ்வளோதான். சரி, அந்த 0.1999 பாயிண்ட் 1 வந்து எங்களுக்கு நீங்கள் தரக்கூடாதுன்னு நீங்கள் ரூல்ஸ் வச்சுட்டீங்க, ஸோ ஐம் பிளேயிங் சேஃப். அதனால பாரதியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு, பாரதி கண்ணமால பாரதியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு 9.5. என்னதான் கண்ணம்மா காப்பாத்தினாலும் 0.5 மார்க் கம்மியாக கொடுப்பாங்க கண்ணம்மா. எஸ், அது மாதிரி தான், பிகாஸ் என்ன இவங்க அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க, நான் இல்லை. ஓகே, கண்ணம்மோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்ணம்மா மீனம்மாவது.
இல்லை கண்ணம்மா இருக்கப்ப கண்ணம்மா தாங்க போகணும், மீனவா பார்த்தா என்ன தப்பு? அது கரெக்ட் தான். எங்கள் டேரக்டருக்கு மார்க் போட என்ன நம்பர் மார்க்கே போடக்கூடாதா? நம்பர்ஸே மார்க்கே கூடாது, நம்பர்ஸே இல்லை டேரக்டருக்கு. பிஹைண்ட் அவர் அவர் வந்து ரேட் பண்ணுற அவ்வளோ அவர் ரேட்டே பண்ண முடியாது, அந்த ரேட்டே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது வேற மாதிரி இருக்கு, டோனே வேற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் இஸ் ஸோ குட் பர்சன், இஸ் அ நைஸ் பர்சன். அவர் தான் வந்து லைக் நான் வந்து ரொம்ப ராவாக உள்ள என்ட்ரு ஆனேன் இண்டஸ்ட்ரியில். அவர் தான் வந்து லைக் மோல்ட் பண்ணதே என்ன, இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான மோல்டிங்லாம் அவர் தான் பண்ணது. ஸோ அவரால் எனக்கு கண்டிப்பாக அவரை ரேட்லாம் பண்ண முடியாது. அவருக்கு மார்க்லாம் இது லைக் குரு மாதிரி குரு. ஆமாம், டீச்சர்ஸை ரேட் பண்ண முடியாது, கொஞ்ச நேரத்தில் மாட்டி விடுறீங்க. ஓகே, இருந்தாலும் மார்க் கொடுக்க முடியாது இல்லையா? ஓகே, மார்க் கொடுக்க முடியாது, அதான் கொடுக்க முடியாது இல்லை. ஓகே, என்னால் முடியாது குரு, என்னால் முடியாது அப்படிங்கிறீங்க. ரெஸ்பெக்ட். ஓகே, சூப்பர், ஸ்போர்ட்டி வார்த்தைக்கு தேங்க்ஸ். ஓகே, இப்போ பிக் பாஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா? சப்போஸ் இன்கேஸ் வந்து இந்த சீசன் போக முடியாது, பிகாஸ் கண்ணம்மா வந்து ஃப்ரீ பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்கேஸ் நெக்ஸ்ட் சீரியலில் இருக்கணும், அங்கே போனேன்னா எப்படி? அதுதான் பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க பாரதி கண்ணம்மா, பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் சீசனில் சீசன் ஃபோரில் கூப்பிட்டா போகிற ஐடியா இல்லை? நோ, வை? அங்கே இருக்கிற ரூல்ஸில் என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. லைக் அவங்க அங்கேயே 100 நாள் பார்க்காம எல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது, அதனால ரொம்ப கஷ்டம் எனக்கு. அகைன் சீரியஸாக கேட்க போகிற சீரியஸ் ஆன்சர் பண்ணி சீரியஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டஸ்கி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து, இப்போ அது இப்போ பெருசாகவும் பேசப்படுறது கிடையாது, பிகாஸ் டேலண்ட்டை தான் மேக்ஸிமம் இங்கே பார்க்குறாங்க. உங்கள் காது கேட்டு அந்த பொண்ணு என்னப்பா கருப்பாக இருக்கா அவளை சீரியல் கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்? எங்கள் சீரியலில் ஜென்ரல் எங்கேயும் ஒன்று மாடலிங்காக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், வெளியே எங்கேயா போகிறப்ப அவங்க மூஞ்சலே சொல்லிடுவாங்க எங்களுக்கு வந்து ஃபேர் மாடல்ஸ் தான் வேணும் அப்படின்னு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸும் வந்திருக்கு. அண்ட் நானே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒருவேளை நம்ம ஃபேராக இருந்திருந்தால் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி. அப்போது இப்போ இல்லை, மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறமா வந்து லைக் என்னோட டோனுக்கு என்னோட ஃபீச்சர்ஸ்க்காக தான் அப்புறமா வந்து எனக்கு லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, அதை பேஸ் பண்ணி தான் வர ஆரம்பிச்சது நிறைய. ஸோ அந்த ஒரு தாட் வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேம், கடைசி லாஸ்ட் லாஸ்ட் கடைசி கேம். ஓவா, இது மாதிரி கேமே கேமே கேட்க மாட்டேன். ஈஸியான கேமாக இருக்குமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேமுங்க. என்னென்னா வந்து கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவோம், அதுனா அக்ரி ஆர் டிஸ்அக்ரி கேக்குற கேள்வி, அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, ஒத்துக்கிறேன் இல்ல ஒத்துக்கல அந்த மாதிரி. ஓகே, ஸ்லேட் வைக்கிறது பார்த்தாலே என்ன வச்சிருக்கீங்க இப்ப காட்ட கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பாரதி கண்ணம்மா சீரியல் ராஜாரணி ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பா பிரேக் பண்ணிரும். பாரதி கண்ணம்மா வா, ஹானஸ்ட் யா போடு, ஹானஸ்ட் சூப்பர். ராஜாரணி அப்படி இல்ல, எல்லாத்துலயும் முடியும்ன்ற நம்பிக்கை. ஓகே, நீங்க சமையல்ல கிங், நமக்கு தெரியாதாக்க நம்பினமா ஒரே இனம். எஸ் ஓகே, அடுத்த க்வெஸ்சன், எப்போ பாரு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க? நோ நோ செல்ஃபி எனக்காதான். வீட்டுக்கு தெரியாமல் நைட் அவுட்லாம் நிறையா போயிருக்கேன் சொல்லிகிட்டே போயிடுவேன் நான் போகிறேன். இருக்கு புதுசாக இருக்கு, சொல்லிட்டு போகிறேமா போயிட்டு வந்துடுறேன். சொல்லாமல் போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லாமல் போகிறது தப்பு, சொல்லிட்டு இல்லை சொல்லிட்டு போயிடுறேன் அவ்வளோதான். ஓகே, இவன்ட்டெல்லாம் ஏண்டா பேசணும்னு நினச்சிருக்கீங்களா? இவன்ட் ஜென்ரல் அதான் சொல்ல வந்தேன், ஜென்ரலா ஏன்ட்டு. ஏகா இப்படி சொல்ல முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வி எடுத்து எடுப்பீங்க. கேம் எனக்கு இல்லை உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகே, இவன்ட்டெல்லாம் ஏண்டா பேசணும், ஜென்ரலா ஏன்ட்டா நின்று பேசுறீங்களா? யாராவது மொக்க போட்டுருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். ஓகே, அது யாரு அப்படின்னு நானும் கேட்க மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. அப்ப நான் எப்படி சொல்லிடுறேன்? சரி, அக்ரி ஆனா ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட லவ் பிரிச்சு விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரியான வேலை நான் பண்ணதில்லை, சேர்த்து விட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க லைக் நாடோடிகள் மாதிரி அவங்களே ஆனால் பிரிச்சு ஓடி போயிட்டாங்க. நாங்கள் பண்ணுவாங்க. ஓகே, யாராவது பயங்கரமாக தமிழ் கட்ட வார்த்தை திட்டிருக்கீங்களா? என்னோட கண்ணம்மாக்கு வந்த சோதனை. கண்ணம்மா திட்டினது இல்லை, நான் திட்டிருக்கேன். ரோஷினி தமிழ் கட்ட வார்த்தை திட்டிருக்கா? ஓகே, இது என்ன சீக்வன்ஸு? சீக்வென்ஸா? அது எப்போ எந்த டைமில் எப்படி காண்டி ஏற்றினதா இல்லை சும்மா? காண்டி ஏற்றின ரோட்டில் வண்டி ஓட்டும் போது அந்த மாதிரி ஒரு வாட்டி. நல்ல வேலைப்பா, இது வண்டியில் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் போக மாட்டாங்க. நல்ல வெயில், எல்லாருமே இப்போ அப்படி தான் பண்ணுறேன். செராமி மேட்ச் சீசன் 4, சப்போஸ் சீசன் 4ல பிரவீன் பினட் சார் கூப்பிட்டா நடிக்க போவீங்களா மாட்டீங்களா? அரண்மனை பண்ணலாமே, பண்ணலாமா? அவர் பண்ணுறாருனா பண்ணலாம், அவர் பண்ணலன்னா பண்ண மாட்டீங்க அப்படின்னு இல்லை, அவருக்காக பண்ணுவேன். ஓகே, ரோஷினிக்கு வந்த ப்ரொபோசல்ஸ் வச்சு, லவ் ப்ரொபோசல்ஸ் வச்சு ஒரு படமே எடுக்கலாம். படம் எடுத்தா ஓடுமான்றது எனக்கு. இப்போ அவ்வளோ ப்ரொபோசல் வந்திருக்கு. ஆ, வந்திருக்கு. ஓகே, அதே ரெண்டு மூணு ஏதாவது சொல்லலாமா எங்களுக்கு? லைக் நான் காலேஜில் படிக்கும் போது ஐ வாஸ் லைக்
எப்படி இருப்பேன்னா க்ரூம்டாக இருக்க மாட்டேன், ரொம்ப நார்மலாக இருப்பேன். எனக்கு வந்து அழகு அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்டாகவே இல்லை, வருவேன் என்ஜாய் பண்ணுவேன் லைஃப் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த ப்ரப்போசல்ஸ்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓடிடுவாங்களா அப்படின்னு இல்லை, லைக் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது என்னால் நம்பவே முடியாது. என்னையா நான் தான் அசிங்கமாக இருக்கேன், என்னை எப்படி லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையவே இருந்தது. ஆனால் அப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தது. படிக்கிறப்போ இந்த இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்றது ஒரு விஷயம்னால நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன், எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸ்டடீஸ்ல அவ்வளோ இதாக இருந்திருக்கு, பாவமாக இருந்து பாவமாக இருந்தீங்களா? பாவமாக இருந்தது அப்போ அவங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது. பட் தென் லைக் மை லைஃப் ஓகே, உங்கள் லைஃப் உங்கள் டிசிஷன் ஓகே, அது மாதிரி தான் முடிஞ்சு. அதனால தான் சொன்னேன் எடுக்கலாம், ஆனால் ஓடுமான்றது தெரியாது. எடுக்கலாம் ஓடுமான் தெரியாது. ஓகே முடிஞ்சு, கேம் முடிஞ்சு. நான் கேட்க கேளுங்க, கொடுங்க. என்ன கேட்க போறீங்க? ப்ரிப்பேர்டா? இல்ல இல்ல, ஐ அம் திங்கிங். ஐ டோன்ட் நோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படினு. நீங்க யாராவது தரதி தரதி லவ் பண்ணிருக்கீங்களா? ஆ தைரியமா சொல்லுவேனே. அக்ரி அக்ரி அக்ரி. அந்த பொண்ணுக்கு தெரியுமா இது? ஈஸியா இருக்கிறது பொண்ணு இல்ல பையனும் இல்லங்க, நீ அப்படி நினைச்சிராதீங்க. ஈவன் தட்ஸ் குட். ஓகே ஓகே, தட்ஸ் குட்டா? அது வந்து ஸ்கூல்ல பிஞ்சில என்ன அப்படிதானே செஞ்சீங்க? வீட்ல தெரியாம வேண்டாம், யோசிக்கிற அளவுக்கு இல்ல, அவ்வளவு அடிச்சது இல்ல, சுத்திக்கிட்டே இருக்கு. அது இல்ல சின்ன நிக்க மாட்டேங்குது பாருங்க. ஓகே இல்லீங்க, சரி சார். நெக்ஸ்ட் ஓகே. என்ன மூணு கேளிக்கு மேல கேக்குற நிஜமாவே பாரதி கண்ணம்மா சீரியல் நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். இதுல என்ன இருக்கு? நான் கடைசி எபிசோட் என்ன கடைசி எபிசோட் வந்து எல்லா சோஃபால நீ பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்த ஒரு 100 எபிசோட் வந்து உட்கார்ந்து சோஃபாலயே பேசிட்டு இருக்காங்க. பாட்டடோ நிறைய இருந்தது, அவுட்டோர்ல நிறைய நாங்க போய் எடுத்துக்கோ. நீங்க அந்த இதெல்லாம் இருந்தது, ஃபைட் சீன்லாம் இருந்தது, நீங்க தான் பார்க்கல. நீங்க போர்ட பார்க்கல, என்ன காமிச்ச? ஓகே ஃபைன், that's too bad. நீங்க பார்க்கல? இல்ல பாத்துர்க்கங்க. இப்ப இதுல அக்ரி இருக்குல, அதனால அப்படி காமிச்சேன். ஓ yeah of course. இன்னும் ரெண்டு கேள்வி, அதுக்கு மேல உங்களுக்கு தாண்ட கூடாது, ரொம்ப இதா கேக்குறீங்க. ம் come on. ஓகே, இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணி யார்கிட்ட திட்டு வாங்கிட்டு? திட்டு தானே? சத்தியமா இல்ல இல்ல, நம்ம மனசு திட்டி இருப்பாங்களோ. அது வேணா இருக்கு, இப்ப நீங்க கூட திட்டி இருக்கலாம், அதனால தான் கேள்வி கேக்குறோம். நேர்லயே திட்டிடு. Okay, and thank you so much, Roshni. Had a great time. Thank you so much. And audience, என்ன சொல்ல ஆசைப்பட்டாலும் சொல்லுங்க. Thank you so much. எல்லாருமே வந்து கண்ணம்மாவை இப்படி சப்போர்ட் பண்ணது, to each and every one of you. Thank you so much. உங்களுக்கு இல்ல, audience. உங்களுக்கு இல்ல. இல்லங்க, புடிச்சு அப்படியே தூக்கி போடுங்க. Totally for audience. அப்படியே இன்னொரு டைம் கொடுங்க. இன்னொரு டைம் கிஸ் கொடுங்க. அப்படியே புடிச்சு தூக்கி போறலாம். இந்த பக்கம் வேணாம், நான் இந்த கேமரால கொடுங்க. ஆ குடிங்க. Oh my god. எடுத்துக்கோங்க. நான் டைவர்ஸ் புடிப்பேன். I know cricket.